வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். நான் வறட்சி, நாக்கு வந்து வறட்சியா இருக்குன்றாங்க. என்கிட்ட ஒரு நிறைய பேர் கேக்குறாங்கப்பா, நான் வறட்சிக்கு என்ன செய்யறது? நான் வறட்சின்னா வாயில வந்து உமிழ்நீர் சுரக்காம இருக்கிறதா நான் வறட்சிக்கு காரணம். எல்லாத்துக்கும் உமிழ்நீர் சுரக்க தான் செய்யும். பகல்ல நிறையா சுரக்கும், நைட் ஆனால் நம்ம தூங்கும் போது உமிழ்நீர் சுரப்பு வந்து கம்மியாயிரும். அந்த உமிழ்நீர் சுரக்காம விட்டா ரொம்ப கஷ்டம்ப்பா, அப்படியே வறண்டு போய் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து நம்ம நல்லா மெல்லும் போது அதை கூழாக்கி முழுங்க ஏதுவாக நல்லா இருக்கும். அப்படி உமிழ்நீர் சுரக்காதவங்க கஷ்டப்பட்டு அதை முழுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சிரமம். அது ஏன் வருதுன்னா, இந்த மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி வரும். இந்த சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஏன்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து அந்த அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்றுறதுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவாங்க. அப்போ வந்து உடம்புல வந்து தண்ணி சத்து குறைஞ்சி போயிடும். தண்ணி சத்து குறையும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் சர்க்கரை நோயை சரி பண்ணிக்கிறணும். இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது அது ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக அவங்கெல்லாம் தண்ணி நிறையா அடிக்கடி குடிச்சுக்கோங்க. மருந்து மாத்திரையெல்லாம் வெளி டாக்டர் கொடுக்குற மாத்திரையெல்லாம் சாப்பிட்றவங்க தண்ணி அதிகமாக குடிச்சுக்கறணும். அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குப்பா, அந்த கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழையை அந்த சீவிட்டு தோலை சீவிட்டு உள்ளே இருக்க அந்த நொங்கு மாதிரி முட்டுன்னு எடுத்து, இவ்வளவு தேங்காய் செல்லு மாதிரி இவ்வளவு எடுத்து நொங்கு மாதிரி தான் இருக்கும் வெள்ளையாக, அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு 6-7 தடவை நல்லா அலசிடணும்ப்பா. வேறு வேறு தண்ணி விட்டு அலசி அந்த இவ்வளோ தட்டி போதும், வாயில் போட்டு சப்புற அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம சப்பிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு குழகுழப்பு தன்மை உடையது. அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒன்றும் டேஸ்ட் இருக்கா ஒன்றும் இருக்காது. நான் வாயில் போட்டு சப்பிக்கிட்டு இருந்தோம்னா உமிழ்நீர் சுரக்கும். அப்புறம் இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அதை நறுக்கி வச்சுக்கிட்டு, நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான், வைட்டமின் சி உள்ளது, பல மருத்துவத்துக்கு நல்லது. அதனால் அப்பப்போ நெல்லிக்காயை வாயில் வச்சுக்கிட்டு சும்மா நறுக்கியே வைங்க, நறுக்கி வாயில் வச்சுட்டு லேசாக கடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த புளிப்புக்கு உமிழ்நீர் சுரக்கும். அப்புறம் இந்த புளிப்பா நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் ஊறுகாய தொட்டுக்கு லேசாக ஊறுகாய தொட்டு சாப்பிட்லாம். வேறு இந்த ப்ரெஷர் உள்ளவங்கெல்லாம் ஊறுகாய் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பார்த்து சாப்பிட்டுக்கோங்க, சும்மா லைட்டாக தொட்டுக்கோங்க. அந்த புளிப்புக்கு வந்து லைட்டாக பட்டு படாமல் தொட்டாலே உங்களுக்கு அந்த உமிழ்நீர் சுரக்கும். அதனால் ஊறுகாயும் ரொம்ப சாப்பிடக்கூடாதுப்பா, லைட்டாக தொட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த உமிழ்நீர் சுரக்கும். அந்த புளிப்புன்னு பேசும்போதே இப்போ எனக்கே எச்சு ஊறுதுப்பா. உமிழ்நீர் சுரந்தால் தான் நல்ல செரிமானமாகும், உடம்புல சேர வேண்டிய சத்து சேரும், பல நோய்களுக்கு மருந்துப்பா. உமிழ்நீர் சுரந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் எதுவுமே வராது, அதே ஒரு மருந்து தான் நம்மளுக்கு. அதனால் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கான இந்த வழியெல்லாம் செஞ்சுக்கோங்க, தண்ணி அதிகமாக குடிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.